ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற கண்டென்ட் வந்து எப்படி நம்ம ஐப்ரோ வந்து நம்மளே க்ரூம் பண்ணிக்கலாம் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு வந்து இந்த ஐப்ரோ ப்ராப்ளம் இருக்கும். லைக் சில எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவ்வளோ கேப் இருக்கு. கரெக்டா இப்போ நான் வரைஞ்சு வரைஞ்சேன்னா எனக்கு கொஞ்சம் ஈக்குவல் ஆகிடும். நான் வரையாம விட்டுட்டேன்னா எனக்கு வந்து நல்லா பெரிய கேப்பாகவே இருக்கும். பட் என் ஃபேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் தெரியாது. பட் சில டைம்லாம் ஆஃபீஸ் ஆஃபீஸ்லயோ இல்ல இந்த ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபிலலாம் வந்து இப்படி தெரிஞ்சு காட்டி கொடுத்துரும், ரொம்ப கேப் இருக்கு அப்படின்னு காட்டி கொடுத்துரும். ஐப்ரோ பண்ணாலும் எனக்கு வந்து அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. எனக்கு எப்போ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப பெருசாக தெரிஞ்சிச்சுன்னா காலேஜ் டேஸில் வந்து நான் பிந்திலாம் அவ்வளோ வைக்கவே மாட்டேன். பிந்தி வைக்காதால எனக்கு வந்து அந்த ஐப்ரோ வந்து ரொம்ப இதுவாக தெரிஞ்சு என் ஃப்ரெண்டு நோட் பண்ணி சொல்லும் போது தான் எனக்கு வந்து ஒரு மாதிரி தெரிஞ்சிச்சு. லைக் உனக்கு ரொம்ப கேப் இருக்குடி, நீ ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுற இடத்துல வந்து நீ சொன்னீங்கன்னா இந்த இடத்துல வந்து முடி கொஞ்சம் இருக்கிற மாதிரி பண்ணி விடுவாங்க அப்படின்னு. அப்போ தான் நான் என் ஐப்ரோவே ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதுலக்கே எனக்கு தெரியாது இந்த மாதிரி கேப் இருக்குது, நான் அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து இந்த ஐப்ரோ வரைகிற அந்த டெக்னிக் வந்து நான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுதான் உங்களுக்கும் நான் சொல்லித்தர போகிறேன். எல்லாராலையுமே அழகாக முடியும் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப். ஓகேவா, நீங்கள் என்ன இருக்கோ அதையே லவ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே வந்து நீங்கள் அது என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணுங்கள். ஆனால் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பண்ணாதீங்க. எல்லாராலையுமே உண்மையாகவே அழகாக இருக்க முடியும், நீங்கள் ட்ரை பண்ணால் முடியும். ஓகேவா, முடியாது எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி நான் என்னோட ஐப்ரோ வந்து க்ரூம் பண்ணுவேன், நான் ரொம்ப திக்காகவும் வரைய மாட்டேன், ரொம்ப தின்னாகவும் வரைய மாட்டேன், ஆர்டிஃபிஷியலாகவும் இருக்காது நான் வரையிறது. லைக் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அண்ட் நான் எதில் வரைவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேஷன்ஸ் கலர்ஸ் ஐப்ரோ பென்சில். இது ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேட், எனக்கு ப்ரௌன் ஷேட் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அது நேச்சுரல் லுக்காக இருக்கும். நான் ஓவர் பிளாக் கொடுத்தேன், இல்லை பிளாக் வித் ப்ரௌன் கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகும். நான் ஓவர் பிளாக் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த சின்ன குழந்தைங்களுக்குலாம் வந்து பெரிய பொட்டு வச்சுட்டு பவுடர்லாம் போட்டு விட்டுருவாங்களே அது போல் ஆயிடுவேன் நான். அதனால் நான் ப்ரௌன் தான் எப்போவுமே இல்லை, இப்போதான் எப்படி சொல்கிறது, நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நான் ப்ரௌன் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்றதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேருந்து நான் வந்து இந்த சைடை கவர் பண்ணியிருக்கேன். அண்டு எனக்கு வந்து இங்கெல்லாம் முடி இருக்குது, பட் ஆனால் அந்தளவுக்கு திக்னஸ் இல்லை, எனக்கு தெரியாது கூட. நான் இப்போ ஐப்ரோவும் பண்ணலை, த்ரெட்டிங் பண்ணவே இல்லை, ஜஸ்ட் என்னோடய நேச்சுரலான ஒரு ஷேப்பில் நான் என்ன ஷேப் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு வந்து நேச்சுரலாகவே இந்த ஆர்க் இருக்குது, நான் எதுவுமே செய்ய மாட்டேன். இந்த ஆர்க் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது. ஸோ அதனால் என்னோடய ஜாப் ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு வந்து இப்படி ஃப்ளாட் இப்படி கர்வாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த போல் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த ஷேப்பை கொண்டு வந்துக்கணும். நான் எப்படி இதையே எப்படி ஷேப் பண்ணுவேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய கை வச்சு நான் இப்படி தூக்கிக்கிறேன் என்னோடய இதுவை, என்னோடய ஐப்ரோஸை நான் தூக்கிட்டு இந்த ஆர்க் இருக்குல்ல அந்த இடத்துல நல்லா பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு கீழே இருக்க ட்ரை பண்ணுங்கள். எப்போவுமே வந்து நான் பவுடர் யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேரு, நான் பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நான் பென்சில் வச்சே சொல்கிறேன். அண்ட் பென்சில் தான் எல்லாருக்கும் கிடைக்குமோ கூட, இது வந்து 15 ரூபீஸும் என்னமோ தான். ஸோ நான் வந்து கீழே ஒரு லைன் ஜஸ்ட் என்னோட ஐப்ரோவோட ஷேப் வச்சு நான் கீழே ஒரு லைன் போட்டுக்கிறேன். என் ஆர்க் இருக்க இடத்த இருந்து டவுன் பண்ணுறேன். ரொம்ப கீழேயும் கொண்டு போயிடக்கூடாது, உங்கள் ஷேப்பு மூஞ்சோட ஷேப்பே மாறிடும். ஓகே, இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நான் வந்து கீழே ஒரு லைன் போட்டதே பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் அதே லைன் வச்சு நான் எது வரைக்கும் எனக்கு முடி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேனோ அது வரைக்கும் நான் ஒரு லைன் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறேன் இங்கே. அதாவது முடி எனக்கு லைட்டாக இருக்கிற இடத்துல நான் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கிறேன். ஸோ தட் எனக்கு கேப் வந்து இவ்வளோ தான் தெரியணும் அப்படின்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். இப்போ கீழே போடுறது வந்து ரொம்ப ஈஸி, மேலே போடுறது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயந்தான். அதே வந்து என்னோட அப்படியே தூக்கி என்னோட ஐப்ரோ எப்படி இருக்கோ அதே ஷேப்புக்கே நான் மேலே போடுறேன், அவ்வளோதான். இப்போ நான் எக்ஸ்ட்ரா வரைஞ்சிருக்கேன் இல்லையா, அந்த இடத்துலையும் வந்து நான் இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கவர் ஆயிடுச்சு. அண்ட் இந்த ஃபேஷன் கலர்ஸ் இதில் வந்து எனக்கு ப்ரஷ்ஷும் கொடுக்குறாங்க, அதனால் நான் என்ன செய்கிறேன்னா அந்த ப்ரஷ் வச்சு என்னோடய நேச்சுரல் ஹேரையும் இந்த நான் வரைஞ்சதையும் மர்ச் பண்ணுறேன். இப்படி தான் வந்து நேச்சுரல் ஃபினிஷ் கொண்டு வர முடியும். நம்ம வரைஞ்ச மாதிரியும் இருக்கக்கூடாது, வரையாத மாதிரியும் இருக்கக்கூடாது. ஓகேவா, இப்போ தெரியுதா? ஸோ உங்களுக்கு வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நேச்சுரலாக பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். யா, அவ்வளோதான். நிறைய பேர் இப்படி இந்த இதில் வரைவாங்க, இப்படி கூட நீங்கள் வரையலாம். பட் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் அதே மாதிரி இந்த சைடும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன்.
ஓகே அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் திக்காக இருக்குது, இந்த சைடு வந்து இதுவாக இருக்கு இல்லையா, அது வந்து இப்படி எடுத்துட வேண்டியதுதான். ஏன்னா இதில் இது வந்து ஈஸியாக போயிடும், நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் அப்படிலாம் கிடையாது, இது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே போயிடும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப நேச்சுரலான ஒரு ஐப்ரோ வந்து இப்படி தான் வரையிடும். இதுக்கு வந்து காம்ப்ளிகேட்டட்லாம் தேவையே கிடையாது. நிறைய பேர் வந்து த்ரெட் எல்லாம் வச்சு நான் நெட்டில் பார்த்துருக்கேன், த்ரெட் எல்லாம் இங்கே வைப்பாங்க இங்கே வைப்பாங்க, அந்த மெஷர்மெண்ட் ஆங்கிள் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஐப்ரோ இம்ப்ளான்டேஷனுக்கோ இல்லை ஐப்ரோ டேட்டோ பண்ணுறதுக்கோ ஓகே, பட் ஒரு ஐப்ரோ பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அது ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம். நம்ம பார்க்கும்போதே அதை பண்ணக்கூடாது அப்படின்னு தோன்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஜஸ்ட் இது ஒன்றும் இல்லை, கீழே வந்து ஒரு மெஷர்மெண்ட், மேலே ஒரு மெஷர்மெண்ட், ஃபில்லிங் அப், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் எப்போவுமே பென்சில் யூஸ் பண்ணுறது பெட்டர். பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு துணியில் கூட எடுத்து இப்படி தொடச்சிக்கலாம், பவுடர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு துணியில் எடுத்து தொடச்சிங்கன்னா அப்படி உடனே வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ் நான் இப்படி தான் என்னோட ஐப்ரோ ஃபில் பண்ணுவேன். நான் என்னோட ஐப்ரோ ஃபில் பண்ணிவிட்டு ஒரு லிப்ஸ்டிக் போட்டேன் அப்படின்னாலே நான் வந்து கொஞ்சம் ஓகே ஆகிடுவேன். ரொம்ப டல்லான டேஸில் வந்து சடனாக யாராவது வராங்கன்னா கூட நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறது அந்த ஐப்ரோ பென்சிலாக தான் இருக்கும். ஐப்ரோ பென்சிலும் எடுத்துகிட்டு லிப்ஸ்டிக் ஒன்று போட்டுட்டு அப்படியே உட்காந்துருவேன். நான் இப்படி தான் பண்ணுவேன். ஸோ இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம ஐப்ரோ வரையணும். அண்ட் டோன்ட் எப்படி சொல்கிறது, ஃபேக்காக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கவே வேணாம். இட்ஸ் நத்திங் ஃபேக். நம்ம வந்து நம்மளை க்ரூம் பண்ணிக்கிறோம், அதில் என்ன ஃபேக் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ அதனால வந்து நீங்கள் உங்களை லவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணலாம். பட் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக பண்ணிக்காமல், கெமிக்கல்லாம் ரொம்ப ட்ரீட் பண்ணாமல் அதை நீங்கள் சைடில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். அண்ட் அதுலக்கம் டாடா பாய். நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய் பாய்.